ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உஷாஸ் கேலரி எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி ஆனியன் தோசை மசாலா தோசை செய்கிறதுக்கு மேலே இனி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கோகோனட் தோசை செய்ய போகிறேன் ஒன்றும் பெருசாக இன்க்ரீடியன்ஸ் கிடையாது தோசை மாவு தான் கொஞ்சமாக எடுத்து வச்சு கோகோனட் தேங்காவை துருவி ஒரு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் தேங்காவை துருவி இந்த தோசை மாவோடு கலக்கிக்கோங்க இதில் இப்போ தோசையாக பார்த்துட்டு மேலே கொஞ்சம் துருவின தேங்காய் இது ஆப்ஷனல் தான் வேணா நீங்கள் மாதிரி தூவிக்கலாம் இல்லைன்னா தேவையில்லை நான் கொஞ்சம் மாதிரி தூவிருக்கேன் அதுக்கு மேலே ஒரு டீஸ்பூன் சுகர் ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் அதோடு இந்த ஆனியன் சட்னி இதுக்கு தொட்டுண்டு சாப்பிட்டா பிரமாதமாக இருக்கும் ஸோ இது மாதிரி சுகரை மேலே தூவி விட்டுட்டு இது அப்படியே மூடி வச்சுருங்க திருப்பி போடணுங்கிற அவசியம் கிடையாது தோசை நல்லா வெந்துடுது ஸோ கோக்கோனட் தோசை ரெடியாகிடுத்து இதே மாதிரியே இன்னொரு தோசை வாத்தர்றேன் நல்லா ரெடியாக எடுத்து கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே இன்னொரு தோசை வாத்தரலாம் இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா இருந்தது ஆயிலும் விட்டு பண்ணலாம் இல்லை கீயும் நீங்கள் விட்டு பண்ணிக்கலாம் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க மொறு ஒரு மொறுன்னு இப்போ இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வெங்காய சட்னி ஒரு வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் காஞ்சி மிளகா ஒரு தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொத்தமல்லி கொஞ்சம் பொட்டுக்கல்ல ஒரு தேவையான அளவு நான் வந்து ஒரு கப் எடுத்துன்னு இருக்கேன் பொட்டுக்கல்ல அப்புறம் தேங்காய் ஒரு ஹாஃப் ஸ்பூன் ரொம்ப அவசியம் கிடையாது தேங்காய் கொஞ்சமாக போட்டுண்டா போதும் புளி அப்புறம் உப்பு தேவையான அளவு இப்போ ஒன்றா அரைச்சாச்சு கடுகும் தாளித்து கொட்டிட்டேன் இப்போ இந்த தோசைக்கு வந்து இந்த சட்னி வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் இதை நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை பதிவிடணும்னு கேட்டுக்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறுபடியும் இது மாதிரி ஒரு டிஷ்ஷோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்